ரஜினி சார் லுக் இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் என்னென்னா, அதுவும் ரஜினி சார் வந்து நம்ம ஒரே மாதிரி தான் பார்த்து டெம்ப்ளேட்டில் பார்த்து பழகிட்டோம். இப்போ நம்ம லுக்கை மாற்றினா அதுவே மேஜராக நிறைய பேருக்கு, ஏன்னா அவரோட ஃபேன்ஸு நிறைய பேருக்கு வந்து அவர் வர அந்த ஸ்டைல் அந்த ப்ரெசன்ஸ் தான் பிடிக்கும். அதில் ஏதாவது டிசப்பாயிண்டிங்காக இருந்து ஒருவேளை ரொம்ப நம்ம கேரக்டராக மாற்றினா அது தப்பாயிடுமா? அவர் ரஜினி மாதிரியே இருக்கணும், பட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதில் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸரு அப்படின்னும் போது அந்த வயசு ஜோனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது பார்த்து தான் அந்த ஒரு கண்ணாடி தான் நம்மளால் மேக்ஸிமம் அவரோட அந்த ஜென்ரல் லுக்கை கொலாப்ஸ் பண்ணாமல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கண்ணாடி அரைவானோம். பட் அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்தது. அந்த கண்ணாடியில் வந்து இன்னொரு ரவுண்ட் ஃப்ரேம் பண்ணலாமா, ரெக்டாங்கிள் பண்ணலாமா, ரெண்டு மூணு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஷூட்டிங் அதுக்கப்புறம் ஒரே இல்லை இது தான் கரெக்டு, இதில் என்னென்னா இது வந்து புதுசாகவும் இருக்குது பட் சேம் அவரே ரஜினி சார் மாதிரியே இருக்குது, அதனால் இதில் போயிடலான்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று அவரோட அந்த காஸ்ட்யூம்லாம் போடுறது ரொம்ப சிம்பிள், லைட் கலர் ஷர்ட்ஸ் தான் போடுவார் ஸ்டார்டிங்கில். ஃபுல்லாக பேண்ட் வந்து ஒரே காக்கி பேண்ட்டு தான் இருக்கும், ஷர்ட்டு தான் மாறிட்டே இருக்கும். லாஸ்ட் எப்போ வந்து ஒரு காய்கறி கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்தது நம்ம பார்த்துருப்போம் தெரியல, இந்த படத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. நான் எப்போ இடிப்பேன் எப்படி இடிப்பேன்னு தெரியாது, ஆனால் இடிக்கிட்டாலும் கரெக்டாக ஆயிடுச்சு. ஒரு நார்மல் லினன் ஷர்ட் போட்டிருப்பாரு, ரொம்ப ஃபேடடான மியூட்டடான கலர்ஸில் ஷர்ட், ஏன்னா ஒரு டார்க் ட்ரெஸ் போட்டால் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவார் ஆள் பார்க்க. ஸோ ரிட்டையர்டான ஒரு தாத்தா வீட்டில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப பேஸ்டல் கலர் ட்ரெஸ்ஸஸாகவே கொடுத்துருந்தோம். வீடு கூட பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் அப்படி இருக்கும், மிடில் கிளாஸ் வீட்டில் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வால் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ படம் டுவர்ட்ஸ் ப்ரொசீட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லலாம் அவருக்கு நிறைய டார்க் ஷேட்ஸ் தர ஆரம்பித்தோம், ஜாக்கெட் போடுவார், நிறைய பிளாக்ஸ் போட ஆரம்பித்தோம். ஸோ அவருக்கு பிளாக்ஸ் போட போட அவர் வந்து பயங்கர ஒரு ஆக்ஷன் மோடுக்குள்ளே வந்துடுவார்.